வணக்கம் நம்ம இப்போ வந்து பதினொன்றாம் வகுப்பு வரலாறு பாடத்தில் முதல் பாடத்திற்குரிய விடை மட்டும் பார்க்கலாம் அழகு ஒன்று பண்டைய இந்தியா தொடக்கம் முதல் சிந்து நாகரிகம் வரை சரியான விடையை தேர்வு செய்ய எழுத்துக்கள் அறிமுகமாவதற்கு முந்தைய காலகட்டம் டேஸ் எனப்படும் நாலு விடை வந்து கொடுத்துருக்காங்க இதில் சரியான விடை வந்து வரலாற்றுக்கு முந்தைய காலம் அப்போ எழுத்துக்கள் அறிமுகமாவதற்கு முந்தைய காலகட்டம் வந்து வரலாற்றுக்கு முந்தைய காலம் என அழைக்கப்படுகிறது ரெண்டாவது மீனா வரலாற்றின் பழமையான காலம் டேஸ் ஆகும் அந்த கேள்வியிலேயே விடை வந்துடுது பழங்கட்காலம் வரலாற்றின் பழமையான காலம் பழங்கட்காலம் ஆகும் அதுக்கடுத்து மூணாவது வினா பழங்கட்கால கருவிகள் முதன் முதலில் டேஸில் அடையாளம் காணப்பட்டன எந்த ஆண்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு அப்போ பழங்கட்கால கருவிகள் முதன் முதலில் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூன்றில் அடையாளம் காணப்பட்டன நான்காவது வினா மத்திய பிரதேசத்தில் உள்ள சன் பள்ளத்தாக்கில் உள்ள பாகோர் ஒன்று பாகோர் மூன்று ஆகியவை டேஸ் நாகரிகம் நிலவிய இடங்கள் இதுக்கு சரியான விடை வந்து மேல் பழங்கற்காலம் அப்போ மத்திய பிரதேசத்தில் உள்ள சன் பள்ளத்தாக்கில் உள்ள பாகோர் ஒன்று பாகோர் மூன்று ஆகியவை மேல் பழங்கற்காலம் நாகரிகம் நிலவிய இடங்கள் அதுக்கடுத்த வீணா வந்து ஐந்தாவது வினா மெகர்கார் டேஸ் பண்பாட்டுடன் தொடர்புடையது மெகர்கார் வந்து புதிய கற்கால பண்புட பண்பாட்டுடன் தொடர்புடையது அதுக்கடுத்த வினா டேஸ் கல்வெட்டு குறிப்புகள் மெசபடோமியாவுக்கும் ஹரப்பாவுக்கும் இடையேயான வணிகத் தொடர்புகளை குறிப்பிடுகின்றன எந்த கல்வெட்டுன்னு கேட்டிருக்காங்க இதுக்கு வந்து சரியான விடை வந்து கியூனிஃபார்ம் கியூனிஃபார்ம் கல்வெட்டு குறிப்புகள் மெசபடோமியாவுக்கும் ஹரப்பாவுக்கும் இடையேயான வணிக தொடர்புகளை குறிப்பிடுகின்றன அடுத்து ஏழாவது வீணா பர்சகோம் டேஸ் நிலவிய இடமாகும் பர்சகோம் வந்து காஷ்மீரின் புதிய கற்கால பண்பாடு நிலவிய இடம் அப்போ பர்சகோம் காஷ்மீரின் புதிய கற்கால பண்பாடு நிலவிய இடமாகும் என்பதுதான் சரியான விடை அதுக்கடுத்து வந்து தொடக்க ஹரப்பா காலகட்டம் என்பது டேஸ் ஆகும் எந்த ஆண்டுலேருந்து எந்த ஆண்டு வரைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு சரியான விடை புது ஆண்டுக்கு முன் மூவாயிரம் மூவாயிரத்துலேருந்து இரண்டாயிரத்தி அறநூறு வரை போ ஆமு அப்படின்னா பொது ஆண்டுக்கு முன் அல்லது கிமு அப்படின்னு சொல்லலாம் அப்போ தொடக்க கரப்பா காலகட்டம் என்பது பொது ஆண்டுக்கு முன் மூவாயிரத்திலிருந்து இரண்டாயிரத்தி அறநூறு வரை ஆகும் அதுக்கடுத்து ஒன்பதாவது வீணா ஹரப்பா மக்களுக்கு முக்கியமான வாழ்வாதார வழிமுறையாக டேஸ் இருந்தது அப்போ அந்த அதாவது ஹரப்பா மக்கள் வந்து எந்த தொழில் செய்தனர் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க வேளாண்மை அப்படின்றது சரியான பதில் ஹரப்பா மக்களுக்கு முக்கியமான வாழ்வாதார வழிமுறையாக வேளாண்மை இருந்தது அடுத்து பத்தாவது வினா சிந்து நாகரிகம் ஏறத்தாழ டேஸில் இருந்து வீழ்ச்சி அடைந்தது சிந்து நாகரிகம் வந்து வீழ்ச்சி எந்த ஆண்டிலிருந்து அடைந்தது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க இதுக்கு சரியான விடை வந்து பொது ஆண்டுக்கு முன் ஆயிரத்தி தொள்ளாயிரம் அப்போ சிந்து நாகரிகம் ஏறத்தாழ பொது ஆண்டுக்கு முன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்திலிருந்து வீழ்ச்சி அடைந்தது